அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 672. அமானிதம் மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளில் இதுவும் ஒன்று. நபியவர்கள் சொன்னார்கள், பார்ப்பதற்கு நல்லவனைப் போல் தெரிகிறான், வாயை திறந்தால் இரையச்சம் மிகுந்தவனைப் போல் பேசுகிறான், தன்னுடைய காரியம் முடிந்தவுடன் அமானிதத்தை பேண மறந்து விடுகிறான். அல்லாஹவையும் அல்லாஹவின் தூதரையும் ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு முஸ்லீமும் அமானிதம் சம்பந்தமாக மார்க்கம் சொன்ன அறிவுரைகளை படித்திருந்தால் எப்பாடுபட்டாவது அமானிதத்தை அதற்கு உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களில் இரண்டு மனிதர்கள் ஒருவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவரிடத்தில் விற்பனை செய்து விடுகிறார், அவரோ அதற்கு உரிய கூலியை கொடுத்து வாங்கி சென்று விடுகிறார். ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக நிலத்தை வாங்கிய மனிதர் அதிலே ஒரு குழி தோண்டுகிறார். குழி தோண்டும்போது கீழே அந்த குழியில் ஒரு தங்க புதையல் கிடைக்கிறது. நம்மளாக இருந்தால் இன்றைக்கி அப்படி ஒரு புதையல் கிடைச்சதுன்னா இரவோடு இரவாக போய் யார்கிட்டயாவது போய் விற்று அதை காசாக்கி அல்லது ஒரு நல்ல சொகுசாக வாழலாமே, நமக்கு கிடைச்ச லக்குன்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் அந்த மனிதரை பாருங்கள், அவர் என்ன நினச்சிருக்காரு, நான் இடத்தைத்தானே வாங்கினோம், இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த பொருளை நம்ம வாங்கலையே, இது நமக்கு உரியது இல்லையே, இது நமக்கு ஹராமானது என்று எண்ணிய அந்த மனிதர் நேராக போய், நான் உன்ட்ட இடத்த வாங்கினேன், ஆனால் அதுக்கு உள்ளே இப்படி புதைகள் இருக்குது, இதை நான் வாங்கலை, இது எனக்கு ஹலால் இல்லை, அதனால் இது நீ வச்சுக்கோன்னு சொல்லுவார். அதுக்கு அந்த மனிதர், எனக்கு இதுக்கு இது, நான் தான் உன்ட்ட இடத்த கொடுத்துட்டேன், இடத்த வித்தாச்சுன்னு சொன்னால் அதில் இருக்க எல்லாம் உனக்கு தான், இதை நீ ஏன்ட்ட கொண்டு வராத, அந்த பணம் எனக்கு தேவையில்லை. எப்போ ஒருத்தருக்கு விற்று நான் பணத்தை வாங்கிட்டேனோ அப்போ அதில் இருக்கிற எதுவுமே எனக்கு ஆகமானது கிடையாது, நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. கடைசியில் ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்தில் பெரிய தகராறே ஆகிப்போகுது. எப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பொருளை இருக்கிறதே இன்னைக்கு இது ஏன் குள்ளதுதான்னு ஒன்றுல சண்டை போடுவோம், ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இது எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு ரெண்டு பேருமே சண்டை போட, கடைசியில் ரெண்டு பேரும் மூன்றாவது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரிடத்தில் நீதி கட்டி செல்கிறார்கள். அவர் பார்த்து யோசனை பண்ணிட்டு, உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் குழந்தைகள் இருக்கா பிள்ளைகள் இருக்கான்னு கேட்குறாரு. ரெண்டு பேர்கள்ட்ட ஒருத்தர் பையன் இருக்கான் கல்யாணம் முடிக்கிற மாதிரி, இன்னொருத்தர் எனக்கு கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த நீதிபதி சொன்னார், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகளை திருமணம் செஞ்சு வச்சுக்கோங்க, இந்த புதையலை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க, இன்னும் மேதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லி அனுப்புனதாக புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது. ஆனால் இன்னைக்கு எப்படி நிலம் ஆகிப்போச்சு அப்படின்னா, காலையில் மக்கள் தங்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வார்கள், ஆனால் அவர்களில் யாருமே நம்பிக்கையை காப்பாற்ற முயற்சிக்க மாட்டார்கள். இன்னாருடைய மக்களில் நம்பிக்கையான ஒருவர் இருக்கிறார் என்று தேடு கண்டுபிடித்து சொல்லப்படும் அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் குறைந்து விட்டார்கள். ஒருவரை பற்றி அவருடைய அறிவு தான் என்ன, அவருடைய விவேகம் தான் என்ன, அவருடைய வீரம் தான் என்ன என்று சிலாகித்து கூறப்படுகிறது. ஆனால் அந்த மனிதருடைய உள்ளத்தில் கடுகு அளவு கூட இரையச்சமோ ஈமானோ அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செயல்படுத்துவதற்குண்டான ஆர்வமோ இல்லாமல் போகிடுகிறது. நிறைய நபர்கள் மார்க்கத்தை பற்றி பிறர்களிடத்தில் அற்புதமான முறையில் அல்லாஹ் தனக்கு கொடுத்திருந்த திறமையை பயன்படுத்தி சொல்கிறார்கள், ஆனால் தான் அதை செயல்படுவதில் மிக மிக குறைவுடையவர்களாக ஆகிப்போனார்கள். அமானிதத்தை பற்றி ஏராளமான ஹதீஸ்களும் திரு குரானுடைய வசனங்களும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே சொன்னார்கள், என்றைக்கு அமானிதம் பாழ்படுத்தப்படுமோ அப்போது கியாமத்து நாள் மிக நெருங்கிவிட்டது என்று நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவே அமானிதத்தை பாதுகாப்போம். இன்னும் சில செய்திகளை நாளையும் அறிந்து கொள்